உடுத்து மாடைகள் நம் அழகை மெருகேற்றுகின்றன. அழகோடு ஆரோக்கியத்தையும் தரும் உடைகள் கிடைத்தால் அது ஆச்சரியம் அளிக்கும் தானே. அவ்வாறு இயற்கை நார்களை கொண்டு உருவாக்கப்படும் மூலிகை புடவைகளை பற்றிய சிறப்பு தொகுப்பை இப்போது பார்க்கலாம். காஞ்சிபுரம், குன்றத்தூர், அனகாபுத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நெசவு தொழிலில் ஏராளமானோர் ஈடுபட்டு வருகின்றனர். அதில் அனகாபுத்தூர் பகுதியில் இயற்கைக்கு குந்தகம் விளைவிக்காத வாழைநார், கற்றாழை, அண்ணாச்சி, மூங்கில், வெட்டிவேர், சணல் உட்பட 25 வகையான இயற்கை நார்களை இணைத்து மூலிகை சேலைகளை நெசவு செய்து விற்பனை செய்து வருகின்றனர். இதற்காக இயற்கை நார் நெசவு குழுமம் மற்றும் கைவினையாளர்கள் என்ற அமைப்பை துவங்கி 15 வருடங்களாக நடத்தி வருகிறார் சேகர். வாழைநாறு, வெட்டிவேறு, ஆலோவேரா, பேம்பு, கெனாஃபு இந்த மாதிரி இல்லைன்னு ஒரு 24 ஃபைபர் எடுத்து நாங்கள் சாரீ பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு சாரீயில் வந்து ஒரு ஒரு ஃபைபர் போட்டு அந்த ஒரு புடவை கட்டினோம்னா அவ்வளோ கூலிங்காக இருக்குது. வெயிலுக்கு வந்து அவ்வளோ கூலிங்கு, மழை காலத்துக்கு வந்து அவ்வளோ விதமாக இருக்கும். கட்டுறதுக்கு டெய்லி யூஸ் பண்ணலாம், நல்லா துவச்சி நல்லா யூஸ் பண்ணலாம். உடலுக்கு குளிர்ச்சியை தரும் இயற்கை நார் சேலைகள் உள்ளூர் மட்டுமில்லாமல் தமிழகத்தின் பிற மாவட்டங்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. பெண்களையும் இந்த சேலைகள் வெகுவாக ஈர்க்கின்றன. எக்கனாமிக் ஜோன், அதாவது இந்தியாவிலேயே முதல் முறையாக இயற்கை நார்க்கு ஒரு நெசவு குழுமம் வைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான விடாமுயற்சிகளை நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறோம். நாங்கள் வந்து மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் டிஎஸ்ஆர் சப்மிட் பண்ணிட்டுருக்குறோம். எங்களுக்கு போதுமான இடவசதி இல்லாததுனால ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். புதிய வகை மூலிகை புடவைகளை மத்திய அரசு ஆய்வுக்கு உட்படுத்தி சான்று மற்றும் மானியம் தர வேண்டும் என்றும், தங்கும் இடத்துடன் கூடிய கைத்தறி சாலைகளை நிறுவித்தர வேண்டும் என்றும் நெசவாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விசைத்தறி ஆடைகளை விட கைத்தறி ஆடைகளை உடுத்துவதால் நம் உடலுக்கு ஆரோக்கியம் மேம்படுவதுடன் தறி நெய்யும் நெசவாளர்களின் வாழ்வும் மேம்படும் என்பது மட்டும் நிச்சயம். நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் உதயா மற்றும் மாரிமுத்து பெண்ணுகுயிக் மற்றும் கவிதா ரவி. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.